ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடைய இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாம் தாய்மையை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பெருமைக்குரியதாக பேசுகின்றன ராமாயணம் மகாபாரதம் போன்றவற்றில் தாயினுடைய சிறப்பு பேசப்படுவதை காண்கிறோம் முக்கியமாக ராமாயணம் ராமனை பெற்ற தாய் கோசலை வளர்த்த தாயர் இருவர் கைகேயி சுமித்திரை இந்த மூன்று தாய்மார்கள் மேலும் ராமபிரான் அளவற்ற அன்பு வைத்திருந்தான் என்பதை ராமாயணம் சுட்டிக்காட்டுகிறது சீதைக்கு திருமணம் நடைபெறுகிற அந்த தருணம் ராமன் வில்லை வளைத்தான் அதுதான் இந்த பணைய பொருளாக இருந்தது அந்த மாபெரும் வில்லை சீதை அனாயாசமாக தூக்கினாள் ஒரு பூப்பந்து அந்த வில்லின் அடியில் போனபோது சீதை அந்த வில்லை தூக்கி ஒரு ஓரமாக வைத்துவிட்டு அந்த பந்தை எடுத்தாள் அதை பார்த்த சீதையின் தந்தை ஜனகர் ஆச்சரியப்பட்டார் அந்த வில் பத்தாயிரம் பேர் இணைந்து தூக்கக்கூடிய ஒரு மாபெரும் வில் அதை மிக எளிமையாக தூக்கிய தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்ள வருகிற அந்த மாப்பிள்ளை அந்த வில்லை எடுத்து நானாயிரத்துகள் அளவு பலசாலியாக இருக்க வேண்டும் என்று ஜனகர் கருதினார் சுயம்பர நிபந்தனையாக அது விதிக்கப்பட்டது விஸ்வாமித்திர முனிவருடன் ராமனும் லக்ஷ்மணனும் மிதிலையில் பிரவேசித்தார்கள் வில்லரங்கத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் ஜனக மகாராஜா அந்த நிபந்தனையை சொன்னார் உண்மையில் அப்படி வில்லை வளைத்து செய்தியை மனம்புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் அங்கு வந்தவன் அல்ல ராமன் இயல்பாக அங்கு வந்தவன் ஆனாலும் அவனை அழைத்து வந்த விஸ்வாமித்திரர் சொன்னபடி அந்த வில்லுக்கு நாணேற்ற வேண்டும் என்று கருதி வில்லு சென்றான் அதுவரை ஏராளமான பேர் அந்த வில்லை தூக்க முயன்றார்கள் யாராலும் இயலவில்லை ராவணன் கூட வந்து முயற்சித்தான் தூக்கம் முடிந்ததே தவிர பெரிய அளவில் அவனால் அந்த வில்லை எடுத்து நிறுத்தி நாணேற்ற இளவில் சோர்ந்து கைவிட்டு விட்டான் ராமன் அனாயாசமாக அந்த வில்லை எடுத்தான் நாணை பூட்டினான் மிக புராதனமான வில் வளைந்து ஒடிந்து போய்விட்டது இனி என்ன சீதையை ராமன் மணக்க வேண்டியது தானே சீதையின் தந்தையான ஜனகர் ராமவிரானிடம் சீதையை மணந்து கொள்ளுமாறு வேண்டினார் ராமவிரான் நான் வில்லை நாணேற்றினேன் அது முறிந்து விட்டது நீங்கள் உங்கள் மகளை எனக்கு மனைவியாக தருகிறேன் என்று சொல்கிறீர்கள் அதெல்லாம் சரி ஆனால் இந்த பெண்ணை மணக்கலாமா என்பது பற்றி என்னுடைய தாய்மார்கள் மூவரும் முடிவு செய்ய வேண்டும் அவர்கள் சொன்ன பிறகுதான் இந்த பெண்ணை நான் மனம் செய்து கொள்ள முடியும் என்று ராமன் சொன்னார் விஸ்வாமித்திரர் சிரித்துக்கொண்டே கட்டாயம் அவர்கள் ஒப்புதல் அளிப்பார்கள் என்று சொல்லி அயோத்தி மாநகருக்கு ஓலை அனுப்பி அவர்களை எல்லாம் வரவழைத்து தன்னுடைய தாய்மார்கள் மூவரின் சம்மதத்துடன் தன்னுடைய தந்தை தசரதரின் சம்மதத்துடன் ராமன் செய்தியை மனம் புரிந்து கொண்டதாக ராமாயணம் சொல்கிறது ஆக ஒரு ஆணோ பெண்ணோ யாரை திருமணம் செய்து கொண்டாலும் தங்களை பெற்றவர்களுடைய முழு சம்மதத்துடன் அவர்கள் ஒப்புதல் பெற்று அல்லது அவர்கள் ஒப்புதல் பெறுமாறு அவர்களை எவ்விதமாவது இணங்க வைத்து அதன் பிறகு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் இரு குடும்பங்களும் இணைந்து வாழ முடியும் என்கிற கருத்தை ராமாயணம் முன்னரே பேசுகிறது இப்படி நடந்த சம்பவத்தை பின்னாளில் வனமாசத்தின் போது தேவியிடம் சீதை சொன்னாள் தேவி வியப்போடு கேட்டாள் உன்னை உடனே மனம் புரிந்து கொள்ள மாட்டேன் தாய்மார்கள் மூவரையும் கேட்ட பிறகுதான் மணந்து கொள்வேன் என்று ராமபிரான் சொன்னபோது உன்னுடைய மனநிலை எப்படி இருந்தது என்று தேவி கேட்டாள் அப்போது சீதை என்ன சொன்னாள் தெரியுமா தாயின் சம்மதத்தோடு தான் எந்த செயலையும் செய்வேன் என்று ராமபிரான் சொன்னபோது நிச்சயம் இவர் நல்லவராகத்தான் இருப்பார் பெற்றோருக்கு அடங்கிய பிள்ளை நல்ல பிள்ளையாகத்தான் இருப்பான் என்று ராமர் மேல் எனக்கு அளவுகடந்த மதிப்பும் நம்பிக்கையும் வந்தது என்று சீதை சொன்னதாக ஒரு அபூர்வ ராமாயணம் தெரிவிக்கிறது திருமணம் முடிந்தது சீதை அயோத்திக்கு புறப்பட்டாள் சீதையின் தோழி மாலை சீதை வளர்த்து வந்த ஒரு கிளியை சீதையின் கையில் கொடுத்தாள் தங்கக்கூண்டில் சீதை வளர்த்து கொண்டிருந்த கிளி அது ஒரு கிளிக்குஞ்சு குஞ்சு நீ இந்த கிளியை புகுந்த வீட்டில் அயோத்தியில் போய் வளர்த்துவா உன்னை பிரிந்து இந்த கிளிக்குஞ்சு இயங்கும் என்று நீலமாலை சொன்னாள் சீதை மகிழ்ச்சியோடு அந்த கிளிக்குஞ்சு குஞ்சை வாங்கி கொண்டாள் சீதையும் கிளியும் ராமபிரானும் மற்றவர்களுமாக அயோத்தி வந்து சேர்ந்தார்கள் மணவாழ்க்கை தொடங்கியது இரண்டு மூன்று நாள் ஆகியிருக்கும் ஒரு நாள் மாலை வேளை சீதை அந்த கிளியை தன் கையில் தாங்கியவாறு நந்தவனத்திற்கு வந்தாள் நந்தவனத்தில் ராமபிரான் அமர்ந்திருந்தார் ராமனிடம் சீதை சொன்னால் இது நான் வளர்க்கிற கிளி குஞ்சு இதற்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும் எதிர்காலத்தில் நீங்கள் மூத்த பிள்ளை என்பதால் மன்னராகி விடுவீர்கள் பலர் உங்கள் கையில் குழந்தையை கொடுத்து பெயர் வைக்க சொல்வார்கள் அதற்கு ஒத்திகை மாதிரி இந்த கிளிக்கு நீங்கள் ஒரு பெயர் வையுங்கள் என்று சீதை சிரித்து கொண்டே வேண்டினாள் ராமன் கேட்டான் இது ஆண் கிளியா பெட்டை கிளியா அது தெரிந்தால்தானே அதற்கேற்ற பெயரை சூட்ட முடியும் என்றார் சீதை சொன்னால் இது பெட்டை கிளிதான் பிறவியானாலும் பறவையானாலும் ஓரிடத்தை விட்டு நிரந்தரமாக இன்னொரு இடத்திற்கு வருவது பெண்ணாகத்தானே இருக்க முடியும் என்று சீதை சொன்னாள் ராமன் அந்த கிளியை கையில் வாங்கி கொண்டு அந்த கிளியை பிரியத்தோடு தடவி கொடுத்து சீதையை பார்த்து சொன்னான் இந்த உலகிலேயே எந்த பெண்ணை நான் மிக மிக அதிகமாக நேசிக்கிறேனோ அந்த பெண்ணினுடைய பெயரை இந்த கிளிக்கு வைக்கப் போகிறேன் என்று சொன்னான் சீதை வெட்கத்தால் தலை குனிந்தாள் தன்னுடைய பெயரைத்தான் ராமபிரான் வைப்பார் என்று கருதி ஆனால் ராமன் அந்த கிளியின் முதுகை தடவி கொடுத்து கைகேயி என பெயர் சொல்லி கிளியை அழைத்ததாக ஒரு ராமாயணக் கதை சொல்கிறது வளர்ப்பு தாயான கைகையை மேல் ராமபிரானுக்கு எத்தனை பாசம் இருந்தது என்பதை இந்த சம்பவம் விவரிக்கிறது சிலர் இதற்கு வேறு வகையான விளக்கமும் தருகிறார்கள் கிளியானது சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை இல்லையா எதிர்காலத்தில் மந்தரை என்ன சொன்னாலும் மந்தரை சொன்னதை கேட்டு அப்படியே கைகையை செயல்பட போகிறாள் எனவே கிளிக்கு கைகையின் பெயரை ராமபுரான் வைத்தான் என்று இதற்கு வேறொரு விளக்கமும் கொடுக்கிறார்கள் ராமாயண காலத்திலேயே தாய்ப்பாசம் எவ்வளவு முக்கியம் தாயினுடைய பங்கு ஒரு மனித வாழ்வில் எவ்வளவு முக்கியம் குழந்தைகள் தாய் மீது எத்தனை பிரியத்தோடு பாசத்தோடு இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு ராமாயணம் போன்ற இதிகாசங்கள் சொல்லி தந்திருக்கின்றன அந்த வகையில் தாய்ப்பாசத்தின் முக்கியத்துவத்தை விளக்குவதாக இன்றைய கதை அமைகிறது